வெல்கம் தீபா ஒயர் பாஸ்கெட். பாருங்கள் இந்த கூடை சிவன்கண் பேகு அடிப்பாகம் பாருங்கள். ஒரு கட்டு ஒயரு 7 அடி போட்டிருக்கோம். ஒரு கட்டு ஒயரோட அளவு 7 அடிங்க. மொத்தம் 4 நாளாக பிரிக்கிற மாதிரி தான் இது போட்டிருக்கேன். நான் 1 நாள் 28 பண்ணேன் போகிறேன். எனக்கு 20 கட்டு ஒயருங்க. 20 கட்டு ஒயரு 12 அடிப்பாகம். ஒவ்வொரு ஒயரோட அளவும் 7 அடி எடுத்திருக்கேங்க. இது கிராஸில் சிவன்கண்ணில் மேலே வளர்த்திருக்கேன் கூட. இது வீட் நாட்டு ஹேண்டில்ங்க. இது ஃப்ளவர் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷிங் பாருங்கள். பாஸ்கெட் நல்லா பெரிய பாஸ்கெட்டாக தான் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு லஞ்சு கொடுத்துட்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபன் கேரியரு எல்லாமே, வாட்டர் கேனு எல்லாமே வச்சு கொடுத்துடலாம். அந்தளவுக்கு பெரிய பேஸ்கெட்டாக தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், 7 அடி கட்டு ஒயர் எடுத்து 12 அடிப்பாகம் 20 கட்டு ஒயர் போட்டிருக்கோங்க. 4 நாளாக பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். 4 நாளாக பிரித்து போட்டிருக்கேன். 20 கட்டு ஒயரு 12 அடிப்பாகம். ஒரு கட்டு ஒயரோட அளவு 7 அடிங்க. சரிங்களா, போட்டுட்டு இப்போ நான் சுற்றியும் மெரூன் கலர் ஒயர் வச்சு 4 ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒயர் அளவு அளந்து ஒயர் விட்டு 4 பூவையும் பின்னி மறுபடியும் இதே அளவு எடுத்து ஒயர் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த பக்கத்தில் 4 பூ பின்னிக்கிறோம் இல்லைங்களா, இந்த கட் பண்ண ஒயரும் இந்த கட் பண்ண ஒயரையும் ஒரு நாட் பேசிக் நட்டு தாங்க, பேஸ் நாட் போடுறோம். இது வந்து எப்படி சிவன்கண்ணா நம்ம வளர்த்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் என்னோடய மெத்தடு தான் சொல்லித்தரேங்க உங்களுக்கு. நான் எப்படி கூடை பின்னுறேன், நான் என்னுடைய முறையில் நான் எப்படி பின்னுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கார்ஃபுங்க, கோல்டு, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 4 பிரித்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லோ கலர் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் இந்த 4 ஒயர் சரிங்களா, அதில் சென்டர் 2 ஒயர் மட்டும் எடுத்து ஒரு பேசிக் நாட்டுங்க. இப்படி போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்படி கிராஸாக தான் வருங்க. அடுத்து இந்த சைடு ரைட் சைடு இருக்குதுங்களா, இந்த ஒயரை இப்படி கீழ் வாக்கில் மடித்து இந்த ஒயரை கீழே வச்சுக்கணும் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு நாட்டோட இந்த ஒயருங்க. இது சைடில் ரைட் சைடு இருக்கிற ஒயரு மடித்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி பாருங்கள் போட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க சிவன்கண். நம்ம நிறைய பேஸ்கெட் சிவன்கண் தான் பண்ணியிருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடு ஓகேங்களா. இப்போ ரைட் சைடு சிவன்கண் போட்டோம், லெஃப்ட் சைடு சிவன்கண் அதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த ஒயரை ஒரு லூப் மாதிரி மடிச்சுட்டு இந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டு எடுக்கணுங்க. சிவன்கண் நம்ம எப்போ எப்படி போடுவோமோ அதே தாங்க. லெஃப்ட் சைடு ஒரு சிவன்கண் நாட்டு, ரைட் சைடு ஒரு சிவன்கண் நாட்டு ஓகேங்களா. இப்போ மேலே பாருங்கள், 2 ஒயர் கிராஸ் ஆகுதுங்களா. இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு பேஸ் நாட்டுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு குமிழ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்களா. இப்போ பாருங்கள்,
ஒரு பேஸ் நாட்டு, சிவன் கண், இந்த பக்கமும் சிவன் கண், லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பக்கமுமே சிவன் கண் போட்டிருக்கோம், மேலே ஒரு பேசிக் நாட். அப்போ இந்த சைடு என்ன வரும், அதாவது ஒரு பேஸ் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டு, அடுத்தது ஒரு பேஸ் நாட்டு தாங்க வரணும். பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது, இருங்க நான் இப்பயே சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ இந்த நாலு எல்லோ கலர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண நாளையும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், நம்ம மெரூன் கலரு நாலு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, எல்லோக்கு அடுத்தது மெரூன் நாலு ஒயர், ஓகேங்களா. இப்போ இந்த நாலு ஒயரையும் நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த நாலு ஒயர் ஓகேங்களா, பாருங்கள் இந்த நாலு ஒயர், இந்த நாலு ஒயர் மட்டும் தனியாக தெரியுதுங்களா, எடுத்துட்டோம். அந்த நாலு ஒயரில் சென்டர் ரெண்டு ஒயர் சென்டரில் வருது இல்லைங்களா, இந்த ரெண்டு ஒயர் மட்டும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கணுங்க. பார்த்தீங்களா, இப்படி கிராஸாக தான் கிடைக்கும். அடுத்தது ரைட் சைடு இருக்கிற நாட்டு, ஓகேங்களா, ரைட் சைடு இருக்கிற நாட்டை ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கீழே தான் ஒயர் எடுக்கணுங்க. சிவன் கட் நாட்டு போடுறோம், ஓகேங்களா. நல்லா டைட்டாக போட்டுங்க நாட்ஸ் எல்லாம். பாருங்கள், இந்த ஒயர் இப்படி வரும், நாம் நல்லா பொறுமையாக கீழே தள்ளி ஒயரை நல்லா டைட்டாக நாட்ஸ் போட்டுக்கணுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு, ஓகேங்களா, இந்த ஒயரை கீழே லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு சிவன் கண்ணாட்டு, ஓகேங்களா. லெஃப்ட் சைடு ஒரு சிவன் கண்ணாட்டு, ரைட் சைடும் ஒரு சிவன் கண்ணாட்டு, ரெண்டு சைடும். அடுத்தது மேலே பேசிக் நாட்டு, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், இருங்க பாருங்கள். இப்போ இந்த எல்லோ கலரில் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் நாலு நாட்டு நம்ம போட்டோங்களா, பேசிக் நாட்டு சிவன் கண், சிவன் கண் பேசிக் நாட்டு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே போட்டிருக்கோங்களா, நாலு ஒயரு பேஸ் நாட்டு சிவன் கண், சிவன் கண் பேஸ் நாட்டு. இப்போ இங்கே சென்டரில் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, இது என்ன பண்ணணும்னா, அடுத்தது நம்மளுக்கு பேஸ் நாட்டு தான் வரணும், ஒரு பேஸ் நாட்டு ஒரு சிவன் கண் நாட்டு, அடுத்தது பேஸ் நாட்டு தான் வரணும், சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதில் கீழேயும் பேஸ் நாட் போட்டிருக்கோம் மேலேயும் பேஸ் நாட் வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த இடம் அப்படி தான் வரும், சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடும் சிவன் கண் இருக்கிறதுனால பேஸ் நாட் தான் நம்ம இங்கேயும் போடணும், சரிங்களா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, என்னடா இந்த இடத்துல மட்டும் மூணு நாட்டுமே ஒரே மாதிரி வருது அப்படின்னு நிறையா குழப்பம் அடைகிறீங்க, அதனால் நான் சொல்கிறேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட்டு, இந்த உயரை கீழே மடித்து எப்பவும் போல் நம்ம சிவன் கண் எப்படி நாட் போடுவோமோ அதே தாங்க. இப்போ நம்ம இதை கிராஸில் போடுறோம் அவ்வளோதான், சரிங்களா. சிவன் கண் நாட்டு நாம் கிராஸில் போட்டு வரோம். இப்போ இங்கே சிவன் கண், இப்படியே நம்ம சைடாக போட்டு வந்தாலும் கூட வளர்ந்துட்டு வந்துடுங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் சுற்றியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம். ஒவ்வொரு நாலு நாட்டையும் பிடிச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாம் அந்த நாலு டைமண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி போட்டு வந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்காக நான் இப்படி சொல்கிறேன், சரிங்களா. நீங்கள் புதுசாக பழகிறீங்க பிகினர் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ இங்கே மெரூன் கலர் நாட்ஸ் கிடச்சிது, இங்கே எல்லோ கலர் நாட்ஸ் கிடச்சிது, இங்கே பார்த்தீங்களா மிக்சடு நாட் கிடைக்குது. இப்படி தாங்க வரும் ஒவ்வொரு இதுவும். நமக்கு கீழே வந்து குமிழ் மாதிரி வந்துடுங்க, குமிழ் மாதிரி வந்துடும் பேஸ்கெட். பாருங்கள், இந்த மாதிரி குமிழ் மாதிரி வந்துடும். நல்லா இவ்வளோ அழகாக நமக்கு நாட்ஸ் கிடைக்குங்க, நல்லா பெரிய அகலமாக
பெரிய பேஸ்கெட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் கொடுங்க, அப்போ தான் பார்க்கறக்கு நல்லாயிருக்கும், லைஃப் கிடைக்கும். சிவன் கண்ணுங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப காலம் உழைக்கும் பேஸ்கெட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. அடுத்த இதில் நம்ம எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படியே நீங்கள் சுற்றியும் போட்டுட்டு வாங்க. சுற்றியும் நாலு நாலு ஒயராக எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஸ் நாட்டு சிவன் கண்ணு, பேஸ் நாட்டு சிவன் கண்ணுன்னு மாற்றி மாற்றி போட்டு வாங்க. போட்டு வந்து அடுத்தது கார்னர் டர்ன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.